ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. நான் உங்களோட ஸ்பேங்கி. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டாப் 5 காம்பினேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது தெரிஞ்சால் நீங்கள் நிஜமானதே வேறு லெவலில் விளையாடலாம். ஸ்குவாட்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வேறு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வேறு லெவலில் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பாப்பரிங் பெட் வேறு நான் வாங்கிட்டேன். இந்த பாப்பரிங் பெட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லக்கி ராயலில் ஒரே ஸ்பின்லேயே தான் எடுத்தேன். நான் அதையும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் ஸ்பின் தான் இருக்கும். அந்த ஒரே ஸ்பின்லேயே நான் வந்து பாப்பரிங் பெட் எடுத்தேன். இந்த இது எப்படி, இந்த ட்ரிக் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா, மிக்கியில் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை வந்து நாங்கள் அடுத்த வீடியோலையும் சொல்கிறோம். ஓகே, நம்ம வாங்க, நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலோக் யூஸ் பண்ணி தான் கேரக்டரோட ஃபஸ்ட் காம்பினேஷன் பண்ண போகிறோம். என்னென்ன காம்பினேஷன் நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அலோக் வந்து நம்ம அலோக்கோட பவர் ப்ளஸ் ஹயோட்டோவோட பவர், அப்புறம் ஜோசப் அண்ட் கெல்லியோட பவர் தர போகிறோம். இது ஏன் நம்ம தரோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இது வந்து நான் என்ன பேர் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் குவார்ட்டர் கவுண்டர் அட்டாக். ஸோ க்ளோஸ் குவார்ட்டர் கவுண்டர் அட்டாக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எனிமிஸ் கிட்ட சீக்கிரமாக போயிட்டு டக்குனு அவங்களை அட்டாக் பண்ணுறோம். ஸோ தட் எனிமி வந்து ஸ்டம்பிள் ஆயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஏன் இதை வந்து நம்ம கெல்லியோட டேஷ் பவரையும் ஜோசஃபோட நட்டி பவரையும் எடுக்கிறோம் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட்டாக தான் எனிமி நம்மளை அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் மொமெண்ட்டில் வந்து அவங்க கிட்ட போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அலோக்கோட ஹீலிங் பவர் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ம கேரக்டரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் புஷிதாவோட ஸ்கில் எடுத்துகிட்டு போகிறனால எனிமிஸ் அட்டாக் பண்ணும்போது அவங்களோட ஆர்மரோட பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும். நமக்கு ஏற்கனவே வந்து 10% டேமேஜ் ஆகிருக்கும். 10% டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம புஷிடோ ஸ்கில் வந்து ஒர்க் ஆகிறனால நம்மளால் ஈஸியாக வந்து எனிமிஸை கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஹெச்பி லாஸும் வந்து இதோட கம்மியாகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஷ் பேட் மேட்ச்சில் இது உங்களுக்கு நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து அலோக்கோட பவர், அப்புறம் புஷிதோ, அப்புறம் ஜோசஃபோட நட்டி பவர் அண்ட் கெல்லியோட டேஷ் பவர் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நிஜமான பிஸ்டல் மேட்ச்லேயே வந்து வேறு லெவலில் வந்து ரெண்டுமே அடிக்குது. ஈஸியாகவே எனிமீஸ்க்கு வந்து நாங்கள் க்ளோஸ் கவுண்டரில் போயிட்டோம். ஸோ எங்களால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அவங்களோட மூமெண்ட், எங்களோட ஸ்பீடு அதிகமாக இருக்கிறனால இந்த கேரக்டரோட பவர் வந்து நிஜமானமே வேறு லெவலில் இருக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த இதை பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா நண்பர்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டுருக்கோம். ஓகே நண்பா, நம்ம இதில் வந்து அடுத்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அலோக், கெல்லி, மோக்கோ அண்ட் லாரா. ஸோ இந்த கேரக்டரோட பவர்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். ஓகே, மோக்கோ கேரக்டர் நான் செட் பண்ணிட்டேன். அடுத்து ஷார்ப் ஷூட்டரை செட் பண்ணிட்டேன். லாரோட பவர் வச்சுட்டேன். இப்போ இந்த பவர்ஸ் நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து க்ளோஸ் கவுண்டர் ஸ்ட்ரைக் அட்டாக்காக, பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி அட்டாக் பண்ணுறோம். கெல்லியோட டேஷிங் பவரும் அலோக்கோட ஸ்பீட் ஸ்கில் எபிலிட்டி வந்து நம்மளை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணும், ஆனால் ஸ்டேபிளாக புஷ் பண்ணணும். அடுத்து வந்து நம்மள்ட்ட இருக்கிற மோக்கோட ஹேக்கரையும் லாரோட ஷார்ப் ஷூட்டர் பவரும் மிட் ரேஞ்ச்லையும் லாங் ரேஞ்ச்லையும் நமக்கு வந்து அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இது நம்ம ஒரு கிளாஷ் ஆஃப் மேட்ச்சில் போயிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் மேட்ச் வந்துட்டேன். இதில் வந்து நான் G18 கன் எடுத்துட்டேன். ஸோ G1 கன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெடி ஃபாஸ்ட்லேயே வந்து நான் முன்னாடி ஏறிட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து அந்த கேரக்டர், அதாவது மற்ற கேரக்டர்ஸ் எடுத்துருந்த ஆப்போனன்ஸ் விட நான் ஸ்பீடாக ஏறிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் வந்ததுக்கப்புறம் ஒரு பிட் லேட்டாக தான் வந்திருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு நம்ம கேரக்டரும் ஸ்பீடாகவே ஒர்க் ஆகுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே நான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப மட்டும்னு சொல்ல முடியாது. நான் மற்ற மேட்சஸ்லாம் பார்த்தும்போது ஒரு லாங் ரேஞ்சில் அடிக்கும்போது நிஜமாலுமே மாஸாக இருக்குது. நீங்கள் ஒரு கிளாஷ் ஸ்குவாட் பதிலாக நீங்கள் வந்து ஒரு கிளாசிக் மேட்ச் இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சு எடுத்து போனீங்கன்னா நிஜமாலுமே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு மோக்கோவோட ஹேக்கராக இருக்கும் போது நம்ம எனிமி வந்து எங்கே இருக்கான்றது ரொம்பவே ஈஸியாகவே வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு காட்டி கொடுத்துடலாம். ஃப்ரெண்டு காட்டி கொடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட பவரான ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கவங்க வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து நம்ம ஃப்ரெண்டும் இந்த ஸ்கில் நம்மளும் எடுத்துகிட்டு போயிருந்தோம்னா மோக்கோட ஹேக்கரை வந்து எங்கே இருக்கான்னு காட்டி விட்ருவோம். க்ளோஸ் காம்பேக்ட், க்ளோஸ் கவுண்டர் காம்பேக்ட் அட்டாக் நம்ம அடிச்சு எனிமியாக ஈஸியாக டிஃபிட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு காட்டி கொடுத்துறது ரொம்பவே இருக்கும். பார்த்தீங்கன்னாவே அந்த எனிமிக்கு மேலே ஒரு டாட் விழுந்துருது. ஸோ அந்த மோக்கோட எல்லாமே அதுதான். டாட் விழுந்துச்சுன்னா நம்ம எனிமிக்கு ஸ்பாட் ஆயிரும் எந்த இடத்துல இருக்காட்டு. ஸோ எனிமி வந்து ஸ்பாட் பண்ணி கொடுத்துட்டோம்னாலே போதும், நம்ம பாதி வேலை முடிஞ்சிச்சு. நம்ம எனி ஃப்ரெண்டு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கும் வந்து அவன் எங்கேயாச்சும் ரேப்பிட் மூவ்மெண்ட் கொடுத்தானா வந்து நம்ம ஈஸியாக அவனை ஸ்பாட் பண்ணலாம். மோக்கோட ஸ்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப நேரம் வந்து காட்டாது. பட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஹை லெவல் வச்சுருந்தீங்கன்னா நிஜமானமே ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் வந்து #3 இருக்க காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோக் பவரோட கெல்லி பவர், ஹயோட்டோ பவர் அண்ட் பலோமா பவர் தான். ஸோ இந்த மூணு பவர் வந்து நம்ம எதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சொன்னால் க்ளோஸ் கவுண்டர் அட்டாக்கான ரொம்பவே சிமிலரான காம்பினேஷன் தான் இதுவும். இதில் வந்து நம்ம ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பலோமா தான் ஜோசஃபோட நட்டி பவருக்கு பதிலாக இதில் பலோமாவை பவர் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோசஃபோட பவர் இருக்கும்போது நமக்கு வந்து ரேப்பிட் ஸ்பீட் கிடைக்கும். பட் ரேப்பிட் ஸ்பீட் வந்து சில பேர்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அன்கன்ட்ரோலபிள் ஸ்பீடை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்டெடி ஸ்பீடில் வந்து இந்த காம்பினேஷன்
காம்பினேஷன் ஒர்க் ஆகும். ப்ளஸ் பலோமாவோட பவர் நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லூட் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்காக தான். லூட் வந்து நம்ம ஏஆர்எம்ஓ இதில் அதிகமாக எடுக்க முடியும். ஸோ இன்க்ரீஸ்ட் ஏஆர்எம்ஓ எடுக்கிறனால மற்ற ஆமோஸ்க்கும் ஸ்பேஸ் கிடைக்கும், ப்ளஸ் அட்டாச்மெண்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு 4x ஸ்கோப் வச்சுருக்கீங்க, தெர்மல் ஸ்கோப் வச்சுருக்கீங்க, சில இடத்துல 4x தேவைப்படும், சில இடத்துல தேர்மல் தேவைப்படும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம தேர்மலி 4x மாற்றி போட முடியாது. மாற்றி போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு தேவைன்னா பேக் ஸ்பேஸில் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ பேக் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி பலமோ ஒரு கேரக்டர் எடுத்துக்கணும்னா ஏஆர்எம் ஆனால் நம்ம இது ஸ்பேஸ் எடுக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் தேவையான அட்டாச்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிக்கலாம். மசில் லெவல் 3 இல்லை சைலன்சர் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போயிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எனிமி கிட்ட வந்து ரொம்பவே ஸ்டெடி ஸ்பீடில் மூவ் ஆகும். ஸோ ஆர்மர் பெனிட்ரேஷன் வந்து நம்ம கம்மியாக இருக்கிறனா, ஐயோட்டோட ஆர்மர் பெனிட்ரேஷன் ஸ்கில் வந்து கொஞ்சம் இருக்கிறனால எனிமிஸ் அட்டாக் பண்ணும்போது அவங்களோட பவர் வந்து ரொம்பவே குறையும். ஸோ ஹெச்பியை வந்து நம்ம ஈஸியாக டிக்ரீஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம இந்த ஸ்கில்லாக அலோக்கோட பவர் ஹீலிங் ஸ்கில் இருக்கிறனால வந்து நம்ம எனிமிஸ் நமக்கு அடிக்கிற போது ஆகிற டேமேஜ் வந்து நம்ம குறையும். ஸோ கிளாஷ் பேட் நான் ஏற்கனவே போட்டுட்டேன், இந்த கிளாஷ் பேடில் திரும்ப நான் எப்பயும் போல் G1-8 எடுத்துட்டேன். எனிமிஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ எனிமிஸ் கிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை விட நம்ம ஸ்லோவாகவே மூவ் ஆயிருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போன ஹயோட்டோவோட பவரும் வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு. அவங்க ஹயோட்டோ பவர்னு சொல்கிறத விட வந்து அளவுக்கும் கட் ப்ளஸ் கெல்லியோட ஸ்கில்லுமே வந்து ஃபஸ்ட்டு பிஸ்டல் மேட்ச்க்கு வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஹெட் டேமேஜ் நான் கொடுத்தேன். ஸோ ஹெட் டேமேஜ் கொடுத்த உடனே அவன் நாக் ஆகிட்டான். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து என் ஹீல் பண்ண தான் வந்தான், பட் அவனும் அவன் நாக் ஆகிட்டான். அவன் வந்து எனிமியை சரியாக பார்க்கல. ஸோ ஏனியா வந்து இந்த ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஸ்கில்லாக எடுத்துருப்பாங்க. மெயின் ஸ்கில்லாக வந்து இது எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எனிமி அட்டாக் பண்ணும்போது ரீஸ்பீட் ஓ எடுக்க முடியாது. ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஜோசஃபோட நட்டி ஸ்கில் இருந்துச்சு, பட் இதில் வந்து அந்த ஸ்கில் கிடையாது. ஸோ உங்களால் வந்து ஒரு சடன் மூமெண்ட் எடுக்க முடியாது. இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு இருக்க சொன்ன காம்பினேஷனுக்கும் இந்த காம்பினேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே வாங்க நம்ம அடுத்த காம்பினேஷன் பார்க்கலாம். #4 காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் அலோ கேரக்டர்ஸ் தான் பேசியிருந்தேன். அலோ கேரக்டர் அவங்கள்ட்ட இல்லைடா, என்னடா என் அலோ கேரக்டரே இல்லை, நீ ஃபுல்லாக அலோ கே வச்சு சொல்லிட்டுருக்கேன், நான் எப்படா இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் போயிடுச்சு. ஓ மை கடவுளே. உண்மை சாரி நண்பா, நிஜமானுமே 11:59 போய் கரண்ட் கட்டாச்சு, எனக்கு செம்மவே காண்டாயிடுச்சு. அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டு இருக்கும் போது கரண்ட் கட்டாயிச்சுட்டேன். ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அலோ கேரக்டர்ஸ் நான் பேசியிருப்பேன், பட் வந்து எல்லாத்துலேயுமே அலோக் இருக்கா என்னன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அலோக் இல்லை அப்படின்றவங்களுக்காகவே வந்து நான் இந்த ரஃபேல் கேரக்டரை வச்சு நான் ஒரு ஸ்கில் காம்பினேஷன் வந்து நான் சொல்கிறேன். ஏன் ரஃபேல் கேரக்டர் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் கேரக்டர் வந்து இப்போ எல்லாருமே எடுத்திருப்பீங்க, அதுக்காக தான் இந்த ரஃபேல் வந்து ஃப்ரீயாகவே தந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்போ ரஃபேல் கேரக்டரை வச்சு ஒரு புது ஸ்கில் காம்பினேஷன் பார்க்குறோம். என்ன என்ன ரஃபேல் கூட ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கெல்லியோட பவர், லாரா பவர், மைக்கேல் பவர். எப்பயுமே என்னன்னா கெல்லி பவர் கெல்லி பவர் கெல்லி பவர் என்ன என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கெல்லி பவர் வந்து ஒரு ஸ்ப்ரிண்டிங் டேஷ்க்காக மட்டுமே தான். நம்ம ஈஸியாக எனிமிஸ் கிட்ட போயிட்டோம்னாலே போதும். ஃபஸ்ட்டு எனிமிஸ் கிட்ட போகிறது தான் நம்மளோட மெயின் டார்கெட்டே. ஸோ எனிமிஸ் கிட்ட போயிட்டோம்னாலே அவங்களை வந்து அட்டாக் பண்ணியா ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ வந்து இந்த கேரக்டரோட மெயின் திங் ஸ்க்ரீமே பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட போயும் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அடிக்கணும், அதே சமயத்தில் லாங் ஷாட்லேயும் நல்லா அடிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்கில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கில்லோட மெயின் இது பார்த்திங்கன்னா ரஃபேலோட ஸ்கில் தான். ரஃபேலோட டெத் சைலன்ஸ் ஸ்கில் அப்படின்ற ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைலன்சர் பவர், சைலன்சர் போடாமே சைலன்சர் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் லாங் ரேஞ்சிலேருந்து உங்கள் எனிமீஸ் வந்து பார்க்காம நீங்கள் அடிக்கணும். ஒரு ரேண்ட் மேலில் போயிட்டோம்னா வந்து நமக்கு ஒரு மசில் போட்டு அடிக்கிறதோட சைலன்சர் வந்து நம்ம எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவோம், பட் எல்லா டைமும் நமக்கு சைலன்சர் கிடைக்காது. ஒரு ஸ்டார்டிங்லேயே நம்மலாம் போயிட்டோம்னா அப்போ எல்லாம் நமக்கு சத்தியமாக சைலன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ரஃபேல் எடுத்துகிட்டு போனோம்னா நிஜமாலுமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரஃபேல் வந்து நிஜமாலுமே அவன் சைலன்சர் பவர்னால நம்ம காட்டி கொடுக்க மாட்டான். அதுவும் நீங்கள் மேக்ஸ் பண்ணிங்கன்னா நிஜமாலுமே வேறு லெவலில் இருக்கும். என்ன ரஃபேல் வந்து எப்பயுமே மேக்ஸில் நான் வச்சிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ரஃபேல் எடுத்துட்டேன், ரொம்ப காலமாக நான் ரஃபேல் வச்சு யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெவல் 6 இருந்திருக்கும் என்னோட ரஃபேல். ஸோ ரஃபேல் வந்து எப்பயும் மேக்ஸ் பண்ணிருங்க, லெவல் 8 கார்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ரஃபேலும் மேக்ஸ் பண்ணுங்கள், வேறு எந்த கேரக்டர் மேக்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ ரஃபேலை மேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப நிஜமானுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ரேண்ட் மேட்ச்லாம் போனீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து உங்களோட சைலன்ஸ் பவர் யூஸ் ஆகும். ஒரு எனிமியை வந்து ஃபுல் அட்டாக் பண்ணுற வரைக்குமே உங்கள் சைலன்ஸ் பவர் யூஸ் ஆகும். ஓகே வாங்க நம்ம #5 லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. ஓகே நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாகவே வந்து ஒரு சப்போர்ட்டிங், கவுண்டர் காம்பேக் எல்லாமே பார்த்துருவோம். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் கலந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்கில் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்கில் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா #5 இருக்கிறது மைக்கேல், ஆண்ட்ரூ, கெல்லி அண்ட் கேரோலின்.
ஸோ இந்த அஞ்சு நாலு கேரக்டர் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்வ்ஸ் கவுண்டர் அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை ஃபாஸ்ட் டேஷிங்காக இருக்கட்டும், எல்லாமே பண்ண முடியும். மைக்கிளோட ஸ்கில் எடுத்துகிட்டு போகிற மூலிமா உங்களோட அலோக் பவரை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அலோக் எப்படி அச்சீவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைக்கிள் கேரக்டரோட ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இபி ஏறும். ஸோ இபி ஏறிச்சுன்னா ஒரு கில்லுக்கு உங்களுக்கு 70 EP எனக்கு ஏறும். ஸோ 70 EP ஏறிச்சுன்னா அலோக் விடவே எனக்கு ரொம்பவே அட்வான்டேஜான கேரக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கில் எடுத்தால் மட்டும்தான் கில் எடுக்கணும் ஆகாது. ஓகே, நம்ம அடுத்து இருக்க ஆண்ட்ரூ வந்து நம்ம பெஸ்ட் டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எனிமிஸ் கிட்டே போக போக வந்து எனிமிஸ் ரொம்ப ஃபாஸ்ட் அடிப்பாங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மர் பெனிட்ரேஷன் தவிர, ஆர்மர் பெனிட்ரேஷன் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கெரோலின் பவர் இருக்கனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாட்கன் வச்சுட்டு சீக்கிரம் முன்னாடி போகலாம். ஷாட்கன் வச்சுட்டு நம்ம முன்னாடி போனோம்னா நம்மளோட எனிமிஸ் வந்து நம்ம அடிக்கும் போது, இப்போ வந்துருக்கு எம்ஐடின் வந்து சத்தியமாக சொல்லி ஆகணும், அது எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்பவே பிடிக்காத கண்ணு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐடி வச்சு டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ரீசன்காக தான் எனக்கு எம்ஐடின் பிடிக்க முடியாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் அதே தான் நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு சத்தியமாக அது பிடிக்காது. ஓகே, இந்த நாலு பவர் வந்து நிஜமான வேற லெவல். இது ஒரு நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்கன் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ண நிஜமாலுமே நான் ட்ரை பண்ணும் போது இது நல்லாவே இருந்துச்சு. நான் இது வந்து ஒரு கிளாஷ் பேட்டில் தான் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் மேட்ச்சில் இந்த கேரக்டரோட இதே இதை அப்படியே எடுத்துகிட்டு போனேன். ஸோ இந்த அஞ்சு காம்பினேஷனில் உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்த கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கடைசியாக வந்து நான் ஒன்று சொல்லிக்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிவஸ் சார்பாட் டிவியா எஸ்டிஆர் கேமிங்கில் ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் போயிட்டுருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த April 20th வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300, அடுத்து 500, 300, 200 வச்சுருக்கோம். ப்ளஸ் அதிகமாக கில் எடுத்த ஒரு நபருக்கு வந்து 100 rupees வந்து 100 rupeesக்கு நான் 100 diamonds நாங்கள் டாப் அப் பண்ணிவிடுறோம். ஸோ இதில் வந்து தயவுசெய்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிஜமாலுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய ஊர்லேருந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எங்களுக்கே வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஹிந்திக்காரங்கள்ட்டலாம் எப்படி பேசுறதுனே தெரியாமல் அவங்கள்ட்டெல்லாம் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர்லாம் வச்சு பேசணும். ஓகே, நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் என்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். பை பை.